மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கிட பொதுமக்கள் கல்வியாளர்கள் கருத்துக்கள் ஆலோசனைகளை வழங்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தாம்பரம் மாநகராட்சி ஆதிதிராவிடர் நடுநிலைப்பள்ளி சீரமைப்பு பணிக்கு டிஆர் பாலு எம்பி தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முதல்கட்டமாக 50 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 120வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி கல்லூரி மாணவர்களை பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் எது தாழ்ந்த சாதி என்று சேலம் பெரியார் பல்கலைக்கழக தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் காமராஜரின் நினைவிடத்தை சீரமைக்க 1 கோடி ரூபாய் நிதி திரட்டி முதல்வரிடம் வழங்க தயாராக இருக்கிறோம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்யும் திட்டம் என்ன ஆனது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை பல்லவன் இல்லத்தில் உள்ள காமராஜரின் உருவ சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு அமைச்சர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கைதி ரவிச்சந்திரனுக்கு மேலும் 1 மாதம் பரோல் அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழக தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். மதுரையில் கலைஞர் நூலகம் கட்டுமான பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளது. 2023 ஜனவரியில் திறக்க வாய்ப்புள்ளது என நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு தெரிவித்துள்ளார். கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பாக சசிகலாவிடம் மீண்டும் விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் முன்ன மாதிரி இல்லை, இப்ப வேற மாதிரி என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கிண்டலாக பேசியுள்ளார். கடலூர் சின்னசேலம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்களை தடுக்க குறிஞ்சிப்பாடியில் 18 கோடி ரூபாயில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் துவங்கி தீவிரமாக நடந்து வருகிறது. அனைத்து நலத்திட்டங்களும் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் எண்ணம் என கோவையில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பகவத் கிஷன் ராவ் தெரிவித்தார். பிரபல நடிகரும் இயக்குநருமான பிரதாப் போத்தன் நேற்று இரவு காலமானார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வசித்து வந்த பிரதாப் போத்தன் தூக்கத்திலேயே இறந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் பொது சுத்திகரிப்பு மையங்களில் தேங்கியுள்ள கழிவு உப்புகளை கடலில் கரைப்பதற்கான சாத்தியக்கூறு குறித்து ஆய்வு நடத்தி வருவதாக மத்திய தோல் ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வரும் 28ஆம் தேதி சென்னை வரவுள்ளார். அப்போது அவரை சந்தித்து பேச ஓ பன்னீர்செல்வம் அனுமதி கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் செயல்படும் மத்திய அரசின் கேவி மற்றும் சைனிக் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையில் தமிழ் பாடம் கட்டாயமாக கற்பிக்க வேண்டும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவை மாநகர போலீஸ் சார்பில் ஆபரேஷன் கந்துவட்டி நடவடிக்கை தீவிரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. பீளமேட்டில் 2 கைது செய்யப்பட்டுள்ளார். கந்துவட்டியால் பாதிக்கப்படுவோர் தைரியமாக புகார் தெரிவிக்க முன்வர வேண்டும் என்றும் போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோடநாடு கொலை வழக்கில் முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டியின் வாக்குமூலம் அதிமுக முக்கிய புள்ளிகளுக்கு எதிராக இருப்பதால் இவ்வழக்கில் விரைவில் பரபரப்பு திருப்பம் ஏற்படும் என கூறப்படுகிறது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு பதிலாக தமிழக அரசின் மாநில கல்விக் கொள்கையை ஆதரிக்க வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் க பொன்முடி வலியுறுத்தியுள்ளார். அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படவுள்ளன. சென்னையில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட 44 பேர் நன்னடத்தை உறுதிமொழி பிணை பத்திரத்தில் கையெழுத்திட்டனர். குரங்கு அம்மை பாதிப்பை தடுப்பதற்கான மருத்துவ கட்டமைப்புகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலர் ராஜேஷ் பூஷன் அறிவுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வத்திடமிருந்து பேரவை செயலகத்துக்கு கடிதம் வரப்பெற்றுள்ளதாக அவைத்தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார்.
அதிமுக தலைமை அலுவலகம் முன்பாக நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல் நிலையங்களில் பயன்பாட்டில் இல்லாத மின்சாதன பொருட்களை முழுவதுமாக அணைத்து வைக்க வேண்டும் என போலீசாருக்கு சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மைய கட்டட பெயர் பலகையில் ஹிந்தி இடம்பெற்றுள்ளதற்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்கள் குடியிருக்கும் குடியிருப்புகளை அகற்றக்கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பாரிமுனையில் இரு கடைகளின் பூட்டை உடைத்து பணம் திருடப்பட்டது தொடர்பாக பெங்களூருவைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்வியும் மருத்துவமும் அரசின் இரண்டு கண்கள் என காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் முதியோர் மற்றும் பெண்களின் ஏடிஎம் கார்டுகளை வைத்து பணம் திருடிய இரண்டு இளைஞர்களை வாழப்பாடி போலீசார் கைது செய்துள்ளனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது காங்கிரஸ் சார்பாக சமையல் கேஸ் விலை உயர்வை எழுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகின் மகத்தான 50 இடங்கள் பட்டியலில் அகமதாபாத் சேர்க்கப்பட்டு இருப்பது பெருமையளிப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். 18 முதல் 59 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசிகள் இன்று முதல் இலவசமாக வழங்கப்படுகின்றன. நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளின் பட்டியலை திரும்பப் பெற கோரி லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் எம்பி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கடிதம் எழுதியுள்ளார். கிழக்கு லடாக் பிரச்சினை தொடர்பாக இந்தியா சீனா இடையே நாளை மறுநாள் 16வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளன. மூக்கு வழியாக செலுத்தும் மருந்தால் 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் அளவு 94% குறையும் என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களில் ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பொதுவான ஆடை நடைமுறையை அமல்படுத்த மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்தியாவின் ஏற்றுமதி கடந்த ஜூன் மாதத்தில் 23.52% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரத்தில் கூறியுள்ளது. பகல்காம் மற்றும் பால்தால் ஆகிய இரு பாதைகள் வழியான அமர்நாத் யாத்திரை காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நிலவி வரும் மோசமான வானிலை மற்றும் கனமழையின் காரணமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வானிலை இயல்பு நிலைக்கு திரும்பியதும் யாத்திரை மீண்டும் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தகவல் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்த எல்என்டி இன்ஃபோடெக் ஏப்ரல் ஜூன் காலாண்டில் 633 கோடி நிகர லாபத்தை பதிவு செய்துள்ளது. தேசிய பங்குச்சந்தையில் பணியாற்றும் அலுவலர்களின் தொலைபேசியை ஒட்டுக்கேட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் பங்குச்சந்தையின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் சித்ரா ராமகிருஷ்ணாவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர். அவரை 4 நாள் அமலாக்கத்துறை காவலில் விசாரிக்க டெல்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் 18ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் அக்னிபத் திட்டம், ஜம்மு காஷ்மீரில் சிறுபான்மையினர் தாக்கப்படுவது, போராட்டக்காரர்களின் வீடுகள் இடிக்கப்படுவது உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பாஜகவின் மாநிலங்களவை கட்சித் தலைவராக தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல வைர வியாபாரி மெகுல் சோக்சி கனரா வங்கியில் 55.27 கோடி ரூபாய் கடன் மோசடி செய்ததாக சிபிஐ புதிய வழக்கு பதிவு செய்துள்ளது. கேரளாவின் காசர்கோடு, வயநாடு, கோழிக்கோடு மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடைவிடாத மழை பெய்து வருகிறது. ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆயுர்வேதம், சித்தா, யுனானி ஆகியவற்றில் சில மருந்துகளை இணைய வழியில் பெறுவதற்கு பதிவு பெற்ற மருத்துவரின் பரிந்துரை சீட்டை அவசியம் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் போலீசார் போதிய பாதுகாப்பு அளிக்காததால் தான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே கடந்த வாரம் படுகொலை செய்யப்பட்டதாக தற்போதைய பிரதமர் ஃபுமியோ கிஷிடா சாடியுள்ளார்.
Thank you.